இரகசிய உரிமை சேனல் நேர்களுக்கு வணக்கம் துளசி திருமாலுக்கு ரொம்பவே உகந்ததாக கருதப்படுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாலின் திருமேனியை அலங்கரிக்க வேண்டும் என விரும்பி துளசி திருமாலை நினைத்து ரொம்பவே கடும் தவம் இருந்திருக்கலாம் அவளோட தவத்துக்கு அருள் புரிந்து திருமால் அவளோட ஆசையை நிறைவேற்றினாராம் அது மட்டும் இல்லாமல் துளசியை கொண்டு அர்ச்சனை செய்பவங்களுக்கு அவர்கள் வேண்டியதை திருமால் விரைந்து அருள் புரிவார் அப்படிங்கிறதும் ஐதீகம் இந்த நிலையில துளசியின் மகத்துவம் எதற்காக அதற்கு தினமும் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னோ என்றைக்குமே துளசியை பறிக்கக்கூடாது அதோட பலன்கள் குறித்தும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அதில் இருந்து இரவாத வரம் தரும் மருந்தாகிய அமிர்தம் பெற முயன்றாங்க அமிர்தம் வெளியே வருவதற்கு முன்னர் இருந்து கற்பகத்தரு காமதேனு சந்திரன் ஐராவதம் மகாலட்சுமி இவங்க எல்லாரும் வெளியே வந்தாங்களாம் இதனால் பகவான் விஷ்ணுவிடமிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி அந்த கண்ணீரில் திவளை அமிர்த கலசத்தில் விழுந்துச்சு அந்த திவளையின் உருவமாக பச்சை நிறத்துடன் ஸ்ரீ துளசி மகாதேவி தோன்றியிருக்கா இதையடுத்து மகத்துவமிக்க துளசி லக்ஷ்மி கௌஸ்துபம் இந்த மூன்றை மட்டும் மகாவிஷ்ணு தன்னோட வைத்துக்கொண்டு மற்றவற்றை தேவர்களுக்கு கொடுத்தாராம் எதற்காக பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசியின் அடிபாகத்தில் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் பனிரெண்டு சூரியர்கள் எட்டு வசுக்கள் இரண்டு அஸ்வினி தேவர்கள்லாம் இருக்கிறாங்க துளசி இலையின் நுனியில் பிரம்மன் நடுவில் மகாவிஷ்ணு பார்வதி சரஸ்வதி காயத்ரி முதலானோர் வசிக்கிறதுனால வீட்ல துளசி மாடம் வச்சு தினமும் காலையிலயும் மாலையிலயும் விளக்கேற்று பிரதட்சணம் செய்து வழிபடணும் என்றைக்குமே துளசியை பறிக்க கூடாது அது ஏன் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் சப்தமி அஷ்டமி துவாதசி சதுர்த்தசி அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாத பிறப்பு போன்ற நாட்கள்ல துளசி இலைய பறிக்கக்கூடாது மாலை மற்றும் இரவு நேரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களையும் பூஜைக்காக துளசிய பறிக்கக்கூடாது இதோட பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசியை நினைத்தாலும் மாலையாக அணிந்தாலும் பாவங்கள் நீங்கும் துளசிய தெய்வமாக வழிபட்டா ஆயுள் பலன் பெருகுவதோட மக்கட்பேரு புகழ் செல்வம் இது எல்லாமே பெருகும் துளசி தீர்த்தத்தை பருகி வந்தால் பரம பதம் கிடைக்கும் காய்ச்சல் சளி கபம் விஷக்கடி தலைவலி இது எல்லாத்தையும் போக்கும் ஒரு மிகப்பெரிய தன்மை வாய்ந்ததாக இந்த துளசி இருக்குது சர்ம பாதுகாப்பு தலைமுடி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டவையாகவும் துளசி இருக்குது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்